செய்தியை பார்த்து வருகிறோம். செப்டம்பர் 23 திட்டமிட்டபடி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. காவல்துறையினர் அந்த இடத்தை, மாநாடு நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்திருக்கும் நிலையில் செப்டம்பர் 23 திட்டமிட்டபடி விஜய் கட்சியின் மாநாடு நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில்ராஜா, என்ன தகவல் தெரிய வந்திருக்கிறது, விரிவாக சொல்லலாம். லாவண்யா, தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டிக்கு அருகில் வீசாலை என்ற இடத்தில் நடைபெறுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கான அனுமதி கடிதம் கேட்டு எஸ்பி அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கடிதம் ஒன்றை சமீபத்தில் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் அனுமதி கிடைப்பதில் வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பல்வேறு கேள்விகளை, குறிப்பாக 21 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளிவந்தது. இதன் காரணமாக மாநாடு நடைபெறாது, திட்டமிட்டபடி நடைபெறாது என்ற தகவல்கள் பரவி வந்தன. இந்த நிலையில்தான் தற்போது நமக்கு தாவேகா தரப்பில் பேசிய போது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும், அதற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மாநாடு தள்ளி செல்வதற்கோ அல்லது வேறு தேதியில் நடைபெறுவதற்கோ எந்த ஒரு திட்டமும் கிடையாது. நாங்கள் திட்டமிட்டபடி, நாங்கள் கடிதம் வழங்கியபடி அனுமதி பெற்று நாங்கள் நிச்சயமாக இந்த மாநாட்டை 23 அதாவது செப்டம்பர் 23 நடத்துவோம். அதற்கான அனைத்து பணிகளும் வந்து நடைபெற்றிருக்கிறது. மாவட்ட நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பணிகளானது இன்னும் விரைவில் வேகம் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. அந்த பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். எனவே அந்த மாநாடு மாற்றம் என்பது கிடையாது, திட்டமிட்டபடி செப்டம்பர் 23 நடைபெறும் என்று அவர்கள் தரப்பில் கூறுகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்ராஜா.